ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜன் சந்தை பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு ஃபஸ்ட் டைம் குட்டி போடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பாட்டியை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னோம் ஆட்டுக்கு. ஸோ ரொம்பவே கத்திச்சு, ரொம்பவே என் பக்கத்தில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த பாட்டி வந்து குட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இல்லை, ரெண்டு குட்டி ஃபஸ்ட் டைமு பாருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் படம்னு சொல்லுவாங்களா, அது உடையவே இல்லை. அப்புறம் கை வச்சு தான் பிடிச்சாங்க லைட்டாக. ஸோ பிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து தலையும் ஃபஸ்ட்டு ரெண்டு கால் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னங்கால் வந்துச்சு. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடு பார்த்தீங்கன்னா வழுக்க குட்டி போட்டுருச்சுன்னு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து பெரிய ஆடு வந்து ஆடை வந்து முட்டுருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வழுக்க குட்டி போட்டுருச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது 3 மாதத்து குட்டி தான், பார்த்தோன்னே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆடு படுத்துட்டு அடுத்த குட்டி போட ட்ரை பண்ணிச்சு. பாட்டியும் போயிட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆடு ஒரு குட்டி தான் போடும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது ஒரு குட்டி போட்டு இறந்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பு தான், ஆடை கரெக்டாக பிடிச்சி கட்டணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. இப்போ ரெண்டாவது குட்டியுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே வழக்கு குட்டி தான், 3 மாதத்துலேயே போட்டுருச்சு. என்னடா அது, பாட்டி போயிட்டாங்க. சரி அப்புறமேட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரெண்டாவது குட்டி போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆடு. அப்புறம் நான் போயிட்டு ட்ரை பண்ணேங்க, சரி இவ்வளோ கஷ்டப்படுத்தேன்ட்டு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸோ நம்மளால் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னையெல்லாம் இந்த பாட்டுக்கு இருந்த அனுபவம் எனக்கு கிடையாது, ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ ஆக்சுவலாக இது எப்படியோ, பட்டு ரொம்ப கஷ்டமான நாள் அன்றைக்கி ஒரு நாள். அப்புறம் பார்த்தீங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. மறுபடியும் பாட்டியை வந்து அம்மா விட்டு கூப்பிட சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அம்மா விட்டு அந்த பாட்டியை கூப்பிட சொன்னேன். மறுபடியும் ரெண்டாவது குட்டி போட்டு பாட்டியை கூப்பிட்டு பாட்டு குட்டி ஒன்று. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கால் தான் வந்துச்சு. ஸோ அதிலேயே தெரிஞ்சிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா குட்டி இழந்துருன்னு ரொம்ப கத்துச்சுங்க, ரொம்ப பெயின். பாவம், ஃபஸ்ட் டைம்னால குட்டி போட்டு குட்டி நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் எவ்வளோ ட்ரை பண்ணுது பட் அதால் முடியல. மறுபடியும் பாட்டி வந்து வந்துட்டு இருக்காங்க, அம்மா அதோ நீங்க கூப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு குட்டி போடுது, இன்னொரு குட்டி போடுது சார், கூட்டுவோம்மா. சஞ்சீவ் அம்மா கூட கூப்பிட்டு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ, இவங்களோட அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. அப்புறம் இவங்க அம்மா குட்டி போடுறப்ப தான் இதுமாரி குட்டி ரெண்டுமே 3 மாதத்துலேயே போட்டு இழந்துருச்சு. ரெண்டாவது குட்டியாக தான் அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ரெண்டாவது குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாட்டி வந்தால் தான் எடுக்க முடியும் போல். அங்கேயே போடு, அந்த கதவை மூடிட்டு போடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பாட்டியை கூப்பிட்டா பாட்டி கடைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியுமே போயிட்டு பாட்டி கடை வரைக்கும் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன்.
ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், செக் பண்ணாதீங்க. ஒரு ஆடு வளர்க்கணும், எப்படி குட்டி போடணும் அப்போதான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து இதுமாரி வளர்க்க குட்டி போட்டுட்டாலோ இல்லைனா ஆடு குட்டி போட்டு செத்துட்டாலுமே நீங்கள் வந்து அடுத்த டைம் மேட்டிங் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து விடுங்க, டக்குன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா குட்டி போட்டு இழந்ததுக்கப்புறம் ஸோ பாட்டி வந்துட்டாங்க. ஸோ மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா அது நிற்காமல் அது வழியில் நடந்து போயிட்டே இருக்குது. ஸோ அப்புறமேட்டு அப்பா கூப்பிட்டு பிடிங்கன்னு சொன்னேன் நான். ரொம்பவே கஷ்டமான ஒரு நாளுங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது தப்பு இல்லை. கரெக்டாக அது வந்து கரெக்டாக எப்படி கட்டுறோம், ஆடுலாம் கட்டியிருக்கா அவுக்காமல் இருக்கா, பெரிய ஆடுலாம் கரெக்டாக கட்டியிருக்கா, சின்ன ஆடுலாம் கரெக்டாக கட்டியிருக்கா, அதெல்லாம் பாருங்கள். ஸோ கட்டியிருக்கிறத பாருங்கள். ஏன்னா இது இப்போ நாங்கள் ஒழுங்காக கரெக்டாக பார்த்துருந்தோன்னா ஸோ அந்த குட்டி இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் போட்டிருக்கோம், அது 2 குட்டி நல்லாவும் இருந்திருக்கும். ஸோ பாருங்கள் இது 2வது குட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா வளர்த்த குட்டியாக போட்டுருச்சு, ஒன்று கெடா ஒன்று போட்டை, இன்னொரு 3 மாதம் வச்சு போட்டிருந்தா சூப்பராக இருந்துருக்கும். ஸோ இதுமாரி வீடியோ நம்ம சேனலில் வந்து அடிக்கடி போட்டுட்ருப்போம். ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ ஆடு மாடு கோழி புறா எல்லாமே போடும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.